ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு அக்வாரியம் ஷாப் போய் ஒரு ஃபிஷ்ஷை வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த ஃபிஷ்ஷை வந்து எப்படி பார்த்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் அப்போயும் உங்களுக்கு காட்டும். ஸோ வாங்க, நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு அக்வாரியம் ஷாப் போய் ஒரு ஃபிஷ்ஷை வந்து வாங்கிட்டு வரீங்க. அந்த ஃபிஷ் நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒன் டேஸ்லேயே வந்து இறந்துடுது. ஸோ இது ஏன் அப்படின்னா, நம்ம ஃபிஷ்ஷை வந்து பார்த்து சூஸ் பண்ணும்போது கரெக்டான ஃபிஷ்ஷை வந்து சூஸ் பண்ணுறதில்ல. அந்த ஃபிஷ் ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்து சூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு விஷயம், ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டி. அதாவது ஃபிஷ் வந்து நீங்கள் வாங்க போகிற டேங்கில் வந்து ஆக்டிவாக ரன் ஆகிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு வியாதி வந்த மீன் வந்து டேங்கில் ஆக்டிவாக இருக்காது. ஸோ கார்னரில் எங்கேயாவது வந்து உட்காந்துட்ருக்கோ, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆக்டிவாக இருக்கிற ஃபிஷ்ஷை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கும். ஸோ அதனால் எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து ஆக்டிவாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து டிசீஸ் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆக்டிவாக இருக்கிற ஃபிஷ்ஷஸில் வந்து இன்டர்னல் டிசீஸோ அந்த மாதிரி டிசீஸ் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது விஷயம், ஃபீடிங். ஸோ இந்த ஃபீடிங் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒரு ஃபிஷ்ஷை வாங்கும்போது ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஸோ நீங்கள் காஸ்ட்லியாக ஏதாவது ஃபிஷ்ஷஸ் வாங்குறீங்க, ஃப்ளவரான் அரவணா அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபிஷ் ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணி பார்த்து வாங்க. ஃபிஷ் வந்து ஃபுட்டு எடுக்குதா அப்படின்னு சொல்லி ஆக்டிவாக இருக்கிற ஃபிஷ் ஃபுட்டு ஃபிஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஃபீடிங் கொடுத்தோன்னா உடனே வந்து ஃபீடிங் எடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது கண் சம்மந்தமான வியாதிகள் இருந்தது அப்படின்னா, அதனால் ஃபீடிங் வந்து கரெக்டாக வந்து எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு மூணு ஃபுட்டு போடுறீங்க அப்படின்னா அதில் ரெண்டும் ஒரு ஃபுட்டை வந்து எடுக்காது. இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அக்வாரியம் ஷாப்பில் ஒரு சில ஃபிஷ்ஷஸுக்கு வந்து ஃபீடிங் மட்டுமே கொடுத்து வளர்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பெல்லட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து பெல்லட்ஸை சாப்பிடாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணி பாருங்கள். அந்த ஃபிஷ் வந்து சாப்பிடுதா இல்லை அக்வாரியமில் கேளுங்க. கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து லைஃப் ஃபீடிங் கொடுத்துருக்கீங்களா இல்லை பெல்லட்ஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. ஸோ ஒரு சில அக்வாரியம் ஷாப்பில் அவங்க சொல்லிடுவாங்க பெல்லட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டு வந்து பெல்லட்ஸை ஃபீட் பண்ண வச்சு ட்ரெயின் பண்ணி அதுக்கு வந்து ஃபீடிங் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெல்லட்ஸை வந்து அவங்களே ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை வந்து எடுக்கலாம். அடுத்த விஷயம், ஃபிஷ்ஷோட கலர்ஸ். ஸோ இந்த கலர்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஃபிஷ்ஷோட கலர்ஸை வச்சு வந்து அதோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபிஷ்ஷோட கலர் வந்து நார்மலாக இருந்தது அப்படின்னா ஃபிஷ்ஷு வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட கலர் வந்து ஃபேடாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் சிக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியராகவே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில ஃபிஷ்ஷஸ்க்கு அதோட ஃப்ரைஸாக இருக்கிற டைமில் வந்து அதோட நேச்சுரல் கலர் வந்து தெரியாது. அது வந்து ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வரும்போது தான் அதோட ஆக்டிவான கலர் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கலரை வந்து கரெக்டாக பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், நீங்கள் உங்கள் அக்வாரியமுக்கு ஃபிஷ் வாங்கும்போது உங்கள் அக்வாரியம் டேங்கில் இருக்கிற ஃபிஷ்ஷோட டேங்க்மெட் ஃபிஷ் தானா அந்த ஃபிஷ் நீங்கள் வாங்கக்கூடிய புது ஃபிஷ் அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குங்க. அப்படி இல்லை நீங்கள் அக்வாரியம் ஷாப்லேயே ரெண்டு வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு வெரைட்டி ஃபிஷ்ஷஸையுமே ஒரே டேங்கில் விடலாமா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. ஒரு சில அக்வாரியம் ஷாப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேங்க் மெட்ஸ் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஸோ ஆனால் வந்து நீங்கள் வந்து சின்ன ஸ்பேஸில் வந்து அதை வச்சுருக்கும் போது அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து சண்டை போடுறதுக்கோ இல்லை வந்து சின்ன சின்ன நிப்பிங் ப்ராப்ளம் வர்றதுக்கோ அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா ஃபிஷ் வந்து இமீடியட்டாக இறந்து போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து டிசீஸ் அட்டாக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் வந்து இறந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வாங்கும்போது உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து உங்கள் டேங்கோட கம்ஃபர்டபிலிட்டியில் ஃபிஷ்ஷஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. அடுத்த விஷயம், ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரைஸை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நார்மலாக பேசிக்காக இருக்கிற ஃபிஷஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து பாருங்கள். ஸோ அது வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபிஷஸ் வந்து அந்த ப்ரைஸ்க்கு சூட்டபுளாக அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்குங்க. ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதோடய குவாலிட்டியை வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிஷ்ஷஸை வந்து வாங்கிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து இறந்து போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நிறையாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸை பொறுத்தளவு நீங்கள் வாங்குகிற ஃபிஷ் வந்து ஒர்த்தான ஃபிஷ்ஷாக, ஸோ அது வந்து ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்குங்க. அடுத்த விஷயம் டிசீஸ். ஸோ இந்த டிசீஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு அக்வேரியம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷஸுக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஸோ டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க சொல்கிறீங்களே, டிசீஸ் வந்து எப்படி பார்க்குறது? அக்வாரியம் ஷாப்பில் கேட்டால் இந்த ஃபிஷ் வந்து நல்லா தான் இருக்குது வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து எப்படி டிசீஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் அக்வாரியம் ஷாப்பில் ஃபிஷ்ஷஸ் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட கம்யூனிட்டியை வந்து குரூப்பாக ஒரு டேங்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குரூப்பை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த டேங்கில் ஏதாவது ஃபிஷ்ஷஸ் வந்து இறந்து கிடக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். ஃபிஷ்ஷஸுக்கு வந்து ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ டிசீஸ் அப்படின்னா ஒரு சில ஃபிஷ்ஷஸுக்கு கண் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா ஃபிஷ்ஷஸுக்கு மேலே ஒயிட் ஒயிட் ஸ்பாட் இருக்கலாம். ஸோ அந்த டேங்கை வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்களா கரெக்டாக, வாட்டர் வந்து கிளியராக இருக்கா அப்படிங்க. ஸோ எக்ஸ்டர்னல் பேராசிட் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் இருக்கா இல்லை வந்து ஆங்கர் வாம்ஸ் டிசீஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்குது அந்த டேங்க்கில். இப்போ நான் வந்து ஒரு ஃபிஷ்ஷை வாங்கலான்னு சொல்லி ரெண்டு பேரை வந்து சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பேரோட விங்ஸை பாருங்கள், கில்ஸை பாருங்கள். ஸோ அதில் ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள், அதோடய டெய்லை பாருங்கள், ரூட்டை பாருங்கள். ஸோ அதில் ஏதாவது வந்து அடிபட்டிருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து சண்டைப்பா ஃபிஷ்ஷஸோட டெய்லியோ ஏதாவது வந்து கடிச்சிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து கூட க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இருந்தாலும் நீங்கள் வாங்கும்போதே வந்து அதை பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்கும். ஒரு சில ஃபிஷஸுக்கு வர டிசீஸ் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ சின்ன சின்ன இஷ்யூ தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நார்மலாக க்யூர் ஆயிரும். ஸோ பெரிய பெரிய இஷ்யூஸ், அதாவது கண் இல்லாமல் அதே மாதிரி வால் இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா அது வந்து திரும்ப வளராது. ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாத ஃபிஷஸாக பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ டிசீஸ் இருக்கிற ஃபிஷஸாக வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து க்யூர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க, தெரியாது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அக்வாரியம் ஷாப் போகிறீங்க அப்படின்னா நல்ல அக்வாரியம் ஷாப்பாக வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அங்கே போய் ஃபிஷஸை வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உங்களோட டேங்கில் இருக்கிற டேங்க் மேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபிஷஸ் தானா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி பார்த்து வாங்குங்க. இந்த விஷயத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபிஷஸை வந்து ஆக்டிவாக வச்சுருக்கலாம், ஹாப்பியாக வச்சுருக்கலாம். ஸோ அதோடய டேங்க் மேட்ஸ்க்கான ஃபிஷஸே வந்து நீங்கள் வந்து வாங்கி ஆட் பண்ணலாம். ஸோ நியூலாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்காம அக்வாரியம் ஷாப் போய் ஃபிஷஸ் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அது என்ன ஃபிஷ் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த விஷயத்தை நீங்கள் பார்க்காம விட்டீங்க அதனால் உங்கள் ஃபிஷ் வந்து இறந்துருச்சு, இல்லை நீங்கள் அந்த ஃபிஷ்ஷுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கேர் பண்ணி வளர்த்திட்ருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயம், இது இல்லாமல் வேறு ஏதாவது விஷயம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.